பிரைஸ் லார்ட் பெசஸ்டஸ் நம்ம இன்னைக்கு எதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து புதிய மாதத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதையும் நம்மளை ஒரு விசேஷத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தணும். இந்த மாதத்துக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தை என்ன அப்படின்னா, நாகும் 1:13, இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து உண்மையில் இருக்கிற அவன் நுகம் அப்படின்றது பிசாசு நம்ம மேலே வைத்துக்கிற ஒரு பாரமான நுகம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உன் கட்டுகளை அறுப்பேன். நம்ம எந்த விஷயமே செய்ய முடியாதபடிக்கு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, பிசாசு நம்ம கையில் வந்து ஸ்டெப் அளவுக்கு ஒரு ஸ்டெப் வந்து தாண்ட முடியாத அளவுக்கு இது பண்ணா அப்படின்னா, வந்து அவன் நம்ம கையில் வந்து ஒரு கட்டுகள் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இன்னைக்கு வந்து உலக பிரகாரமாக என்ன ஒரு வேலை நீங்கள் செய்ய முடியாதுனாலும் சரி, இல்லை ஆவிக்குரிய இதில் நான் ப்ரேயரும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல, நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, அந்த நுகமும் முறிக்கப்பட்டு அந்த கட்டுகளும் அறுக்கப்படணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதம் தான் வைத்திருக்கா. ஆனால் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இந்த மாதத்தில் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ளலாம். அன்பின் தகப்பனே ஆண்டவரே, பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரியே, எங்களோட இணைந்து கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போமா ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணிக்கிட்டு அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க எங்க ஒவ்வொருத்தவங்களையும் நீ தகுதிப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கத்தாவே, இந்த நேரத்தை எங்களோடு இணைந்து ஆண்டவரே, இந்த மாதம் அடுத்த மாதத்தை, இந்த ஏப்ரல் மாதத்தையாவது எனக்கு விடிவு காலம் வராதான் ஆண்டவரே, ஏங்கி கொண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டுக்குதானே, எங்களோட இணைந்து ஜெபித்து கொண்டுக்குதானே எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் ஆண்டவரே, நீர் இப்பொழுது ஆண்டவரே அவங்களுடைய நுகத்தை முறித்து ஆண்டவரே அவருடைய கட்டுகளை அறுப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தில் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தில் இந்த வாக்குத்தத்தை பழிப்பதாக இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஆண்டவரே, எங்களுடைய இணைந்திருக்கதான ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை பழிப்பதாக. ஆமே. அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறார் ராஜா. ஆமே தகப்பனை, அவங்க குடும்பத்தில் ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே அவர்கள் இந்த வசனத்தின்படி ஆண்டவரே அவருடைய நுகம் முறிந்து விழுவதாக இயேசுவின் வல்லமையான நாமத்தினால ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அந்த நுகத்தை நீர் முறிக்க போறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு ஆண்டவரே எத்தனையோ நாட்களா இருந்ததான அந்த கட்டுகள் ஆண்டவரே இந்த மாதத்துல உடைவதாக இயேசுவின் வல்லமையான நாமத்தினால ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே அது எங்களுடைய பாவத்தினால கூட அந்த கட்டுகள் வந்திருக்கலாம், எங்களுடைய ஆண்டவரே உத்தீனமான நாங்கள் எடுத்ததான ஒரு சில முடிவுனால அந்த கட்டுகள் வந்திருக்கலாம் ஆண்டவரே. அந்த நுகங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சுய பலத்தினால ஓடிக்கிறதுனால அந்த இதை பார்த்து ஆண்டவரே பிசாசு அந்த நுகத்தை எங்க மேல வைத்திருக்கலாம் ஆண்டவரே. ஒரு விசை நீர் எங்களை மன்னிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலையும் கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு வரக்கூடியதான எல்லா ஆசீர்வாதங்களும், அந்தந்த நாளுக்கு வரக்கூடியதான அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே சரியாய் வரக்கத்தக்க ஆண்டவரே கர்த்தாவே, நீ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாத தொடக்கத்திலிருந்து ஆண்டவரே முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு எங்க கூட இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டவரே, நாங்கள் சிறு பிள்ளைங்கள பெரியவங்க வரைக்கும் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை எங்களுக்கு என்று ஆண்டவரே எடுத்து சுதந்திரிக்க ஒவ்வொருத்தவங்களும் இணைந்து ஜெபித்துக் கொண்டு எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே
கிறிஸ்தப்பாடரே, அவர்களுடைய குடும்பத்தில் ஆண்டரே, இன்றைக்கே இறையாடரே, நீர் ஆண்டரே உடன்படிக்கை நீர் போற்றுகிறீர் ராஜாண்டரே, நீர் வாக்கில் உண்மை உள்ளவர் ராஜாண்டரே, இந்த வாக்கு தத்தம் அவர்கள் நாங்கள் எல்லாரும் சுதந்திரிக்க போறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா, அவன் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. இப்போது எல்லாரும் எங்களோட இணைந்து ஒரு சின்ன ஒரு விசுவாசமாக ஒரு பாடல் நம்ம பாடுவோம். தேவன் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். நன்றி எல்லா கட்டுகளை நீர் முடித்தக்காக நன்றி சுவாமி. இனி நாங்கள் ஆண்டவரே சுவாதீனமா விடுதலையான ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஊழிய செய்ய ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீர் எடுத்து பயன்படுத்த போறக்கா நன்றி சுவாமி. அநேகருடைய ஆண்டவரே அப்பா கட்டுகளை உடை நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் மறவாதே. இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதமாக வழிநடத்த போகிறார். பல வருடங்களாக பல தலைமுறைகளாக எந்த ஒரு கட்டு நுகம் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இந்த வாக்குத்தத்தை பற்றி கொண்டு இதை பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். முடிஞ்சால் அந்த வீடியோவை அடிக்கடி நீங்கள் போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த நுகத்தையும் அந்த கட்டுகளையும் தேவன் அறுக்க வல்லமில்லவராக இருக்கிறார். அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.